ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோலேருந்து நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பேர்ட் கேஜ் செஞ்சிட்ருக்கோம். ஒரு சும்மா ஒரு சின்ன டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட் வித்து, 4 ஃபீட் லென்த்து, அதுக்கப்புறம் 5.5 ஃபீட் ஹைட்டு. ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வரலான்ட்டு ஒரு பிளானு. இன்னும் என்ன பேர்ட்ஸ் வருதுன்னு இன்னும் கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி எங்கிட்ட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கிறனால அதே வெரைட்டி ஒரு 5 to 6 பேர் ஒட்டுக்கா போட்டு சும்மா ஒரு ஹாபி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. சும்மா ஒரு இந்த இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி தான். டோட்டலாக நாங்களே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். மேக்ஸிமம் நானும் என் பிரதரும் தான் ட்ரை பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக அதோட டோட்டல் காஸ்ட் இது வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7,000 ஆயிருக்கு. இது ஷாப்பில் அல்லது இதில் வாங்கியிருந்தோம்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுனால அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணி தான் சரி பண்ணோம். அதனால கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் எங்கள்கிட்ட ஃபஸ்ட் இனிஷியலாக இல்லை. அதாவது ட்ரில்லிங் மிஷினு, அப்புறம் கட்டிங் மிஷினு, இது எல்லாமே புதுசாக வாங்கினோம். அதனால் அதோட காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா. அதை பார்த்திங்கன்னா இது ட்ரில்லிங் மிஷினோட காஸ்ட் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணிடும். கட்டிங் மிஷின் இன்க்ளூட் பண்ணலாம் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரில்லிங் மிஷின் வேணும். நீங்கள் வந்து இனிஷியலாக நெயில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா உட்டில் லாஸ்ட் ஆகும். ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நெயில் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டே ஒரு 2-3 பேர்த்திட்ட பார்த்துட்டு அவங்கள எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அது மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ணோம். அதனால் எங்களுக்கு பெரிய லெவலில் எதுவும் லாஸ் ஆகலை. இனிஷியலாக சும்மா தான் ட்ரை பண்ணிட்டுருந்தோம். மார்க்கிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டே பெர்ஃபெக்டாக மார்க்கிங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் ஆல்ரெடி உட் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கோம், அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை. எங்களை மாதிரி புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெஸ்ட்டு. அது மாதிரி இப்போ அது ஹோல்ஸ் பைலட் ஹோல் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபஸ்ட் வுட்டில் பெரிய சைஸ் ஹோல், இன்னொரு வீட்டில் சின்ன சைஸ் ஹோல், இது மாதிரி நிறையா சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் செக் பண்ணிங்கனாலே எப்படி ஹோல் போடுறது எல்லாமே தெரியும். இது மாதிரி செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ டோட்டலாக வுட்டோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா வுட்டோட மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா மேக்ஸிமம் நீம் ட்ரீ வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வேப்பமரம் ரீப்பரு. அதிகமாக கரையாக அரிக்காது, ப்ளஸ் வந்து தண்ணி அதிகமாக உறிஞ்சாது. தண்ணியில் இப்போ நீங்கள் ட்ரில்லிங் போடுறது இதுனாலே தண்ணியில் ஊற போட்டு தான் அடிக்கணும். அந்தளவுக்கு அயன் வுட்டு வெரைட்டி இது எல்லாமே. நீங்கள் கோகோனட் வுட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து லைஃப் வந்து இந்தளவுக்கு வராது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம்லாம் அப்படியே கிடக்கும். எங்கள் வீட்டிலலாம் பழைய வுட்டு கிட்டத்தட்ட ஒரு எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அந்த வுட்டு இன்னும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதனால தான் சரி இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் அயன்லேயே இந்த எல்லாங்கள் அது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ஏதாவது செஞ்சோன்னா அதுக்கு வந்து இந்த அயனில் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு டோருக்கான சைடு ஃபுல்லாக நாங்களே தான், எதுவுமே யாரும் கார்பெண்டரோ எதுவும் யாரும் ஹெல்ப் இல்லாமல் சும்மா நாங்களே ட்ரை பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாகவே. மெஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஒரு ஃபுல் ரோலே வந்து பார்த்திங்கன்னா 50 ஃபீட்லேருந்து 5 ஃபீட் ஹைட் இருக்கும். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 வந்துச்சு. அப்புறம் வுட்டோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரீப்பர்ஸு எல்லா ரீப்பரோட காஸ்ட்டும் சேர்த்து அரவுண்ட் ஒரு 2,600 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஏன்னா இங்கே லோக்கல்லேயே எங்களுக்கு வுட்டு எல்லாமே கம்மியாக கிடைக்கும், அதனால் அங்கே எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கு மோர் தென் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இன்னும் ப்ரீடிங் பாக்ஸஸ் செட் பண்ணிட்டு டாப் மட்டும் ஃபினிஷ் பண்ணோம். இந்த ஃபினிஷிங் வீடியோ மறுபடி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ மற்ற கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க் நிறையா இருக்கிறனால என்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்பப்போ வீக்கெண்ட்ஸில் டைம் இருக்கும்போது அந்த டைமில் மட்டும்தான் அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டூல்ஸ் யூஸ் டூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கு பெரிய லெவலில் இதாகாது, ஈஸியாக முடிச்சிடலாம். ஜஸ்ட் லைக் மெயினாக பவர் டூல்ஸ் எது வேணும்னு பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் ஃபஸ்ட்டு, அதுதான் மோஸ்ட் எசென்ஷியல். ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரில்லிங் இல்லாமல் நீங்கள் ஆணியை வச்சு சுற்றி வச்சு எல்லாம் ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ ட்ரில்லிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக ஸ்க்ரூ இறக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு வேறு இடத்துல ஹோல் போட்டு ஸ்க்ரூ இறக்கிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டு ட்ரில்லிங் மிஷினும் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணும்போது. ஆணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் உள்ளே நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னா ஒன்று அந்த கட்டையை உடச்சதாக எடுக்கணும், இல்லைன்னா அந்த ஆணி எடுக்கும்போது
அந்த ரீபர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இதுக்காக மொத்தம் எவ்வளோ ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 75x10 ஸ்க்ரூஸ் வந்து அரவுண்ட் ஒரு 100 ஸ்க்ரூஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இதில் கடல் கேட்டிங்கன்னா இந்த ஆடி வாசர்னு சொல்லுவாங்க, அது வச்சு அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் டயா இருக்கும் அந்த, சரி 1.5 இன்ச் டயா இருக்கும் அந்த வாசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த நெட்டுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கனாலே தெரியும் இந்த எவ்வளோ ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு டக்கு டக்குன்னு முடியும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் வச்சு இறக்குனது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது, ஏன்னா பவராக இறங்கியிருக்கும், உட்டுங்கிறனால நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கும். ஒன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சைடும் ஒர்க் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பெரிய சைஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இன்னும் பாட்டம் ஒர்க்கும் டாப் ஒர்க்கும் இருந்துச்சு மாதிரி. இப்போ பாட்டம் ஒர்க் முடிச்சாச்சு, டாப்பில் வந்து ஒரு தகர ஷீட் மாதிரி போட்டு இது பண்ணிடலான்ட்டு. எப்படி பிளான் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபீடிங் எல்லாமே பாட்டமில், இல்லைனா சைடில் வந்து ஹோல் போட்டு ஃபீடர் பாக்ஸு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் இந்த வுட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் டேமேஜ் ஆகாது, அதுவும் கிளியை வந்து அவ்வளோ சீக்கிரம் அரிக்காது, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக சம் இதுங்கிறனால அயனோட ரேட்டிங்கிறதுனால லைட்டாக லைட்டாக கரிச்சாலும் அதுங்களால் அது மூக்கை வலிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் மேக்ஸிமம் இந்த வுட்டை வந்து கடிக்காது அவ்வளோ சீக்கிரம். இது வந்து 75x10 ஆனிங்க ஸ்க்ரூஸ், சாரி ஸ்க்ரூ வெரைட்டி. இந்த ஸ்க்ரூஸ் வச்சு தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக வுட் ஜாயினிங் ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரூஸ் தான், பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நெட்டு அந்த அயன் மெஷ்ஷை வந்து வச்சு டைட் பண்ணுறது வந்து சின்ன சைஸ் ஸ்க்ரூஸ், அதாவது கரெக்டாக அந்த 25x10 அந்த சைஸ் ஸ்க்ரூஸு, அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கரெக்டாக தகுந்த மாதிரி வச்சு இது பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணால் தான் எப்படி செட்டப் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. டோரு எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு இந்த கேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.